Dear students, எல்லாருக்கும் வணக்கம். 12th மேக்ஸ் 12 வகுப்பு கணிதம் 3 டேஸ் ப்ரிப்பரேஷன் எப்படி வந்து மேக்ஸ் எக்ஸாம் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஸோ அதுக்கான வீடியோ தான் நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே இதை பற்றி நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கோம், நம்மளுடைய சேனல் வந்து பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும். நம்மளுடைய சேனல் வந்து யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலையே அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம மேக்ஸ் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இம்பார்ட்டன்ட் சம்ஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம்ஸு, சென்டம் எடுக்கிறதுக்கான டிப்ஸு, அதுமாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். லேட்டஸ்ட்டாக போட்ட வீடியோஸ்லாம் கூட பாருங்கள், நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அடுத்து வந்து நம்ம சேனல் மூலிமா நிறைய வந்து ஆன்சர் கேஸ்லாம் போட்டுட்ருக்கோம், பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் கேஸ்லாம் போட்டுட்ருக்கோம். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணுங்கள். இப்போது 3 டேஸ் வந்து மேக்ஸ் வந்து ப்ரிப்பரேஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஃபஸ்ட்டு 4 சாப்டர் கொஞ்சம் நல்லா பாருங்கள் ஃபஸ்ட்டு, ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சாப்டர். ஃபஸ்ட்டு 4 சாப்டர் வந்து பாருங்கள். அடுத்தது 5th 6th 5 மார்க் மட்டும் பாருங்கள். 5th சாப்டரில் 5 மார்க் கொஷின்ஸ். 5th சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிளோட ஈக்வேஷன் ஃபார்ம் இருக்குது, வட்டத்துடைய சமன்பாடு கண்டுபிடிக்கிறது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் சம், அதாவது சென்டர் போகி டைரக்ட்ரிஸ்லாம் கண்டுபிடிக்கும் சரிங்களா, மையம் குவியம் இயக்கு வரையெல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி வந்து இருக்கும். அதை கொஞ்சம் பார்க்க 5.2 ஆக்சிஸில். அடுத்து 5.5 வந்து பார்த்தீங்கன்னா பேசம்ஸ் நடைமுறை கணக்குகள் வந்து இருக்கும், நீள் மட்டும் அதிபரவலையும் ஹைப்பர் போலா அது பே அதிபரவலையும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பரவலையும் அதோட நடைமுறை கணக்குகள் இருக்கும். ஸோ அதெல்லாம் நல்லா பாருங்கள். 5 மார்க் 5th 6th மெயினாக வந்து 5 மார்க் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா 8th 11th 12th, இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த சாப்டர்லாம் கொஞ்சம் நல்லா பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அதுக்கடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 7th 9th 10th பார்க்கலாம். அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7th வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 7.9 7.7, அதேமாதிரி ஃபஸ்ட் எக்ஸசைஸில் கடைசியில் ஒரு 3-4 சம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணுவோம். 5 மார்க்கை பேஸ் பண்ணி பார்க்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதிலே 5.8 கொஞ்சம் வேசம்ஸ் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், அதை கொஞ்சம் நல்லா பார்க்கலாம். அதுக்கடுத்து 9th சாப்டரில் கடைசி எக்ஸசைஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறது, பரப்பு கண்டுபிடிக்கிறது 9.8 பார்க்கலாம். அடுத்து 10.8 கடைசி எக்ஸசைஸு. ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு கொஷின் வந்து வரும் உங்களுக்கு. இப்போ நான் சொல்கிறது வந்து மேலோட்டமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா ஃபஸ்ட்டு வாலியூமில் ஃபஸ்ட்டு 4 சாப்டர் ஃபுல்லாக பாருங்கள், ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து 5th 6th 5 மார்க் கொஷின்ஸ். அதேமாதிரி செகண்ட் வாலியூம் வந்து 8th 11th 12th கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். 12th வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரூத் டேபிள்லாம் வரும், மெய் அட்டவணைலாம் வரும், ஃபஸ்ட் எக்ஸசைஸில் சம்ஸ்லாம் நம்ம வந்து அந்த 5 பாயிண்ட் போகிற மாதிரி இருக்கும். காம்பேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஷர், ஐடென்டிட்டி இன்வர்ஸ், அதாவது பரிமாற்று விதி, அடைப்பு விதி, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேர்ப்பு விதி, அதுக்கடுத்து சமணி விதி, நேர்மாறு விதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 விதி இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி வர சமம், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரூத் டேபிள் மெய் அட்டவணை இல்லையா, அந்த அது பேஸ் பண்ணி வர சம்ஸ், அதுதான் மெயின் ரெண்டும், அதை நல்லா பார்த்துக்கு. அடுத்து 11th பொறுத்தவரைக்கும் PMF PDF, ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், அதாவது நிகழ்தகவு நிறை சார்பு, நிகழ்தகவு அடர்த்தி சார்பு, ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன், அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் அந்த சாப்டரும் பாருங்கள். அடுத்து 8th சாப்டர் சொல்லவே தேவையில்ல, அதில் குறிப்பாக தோராய மதிப்பு கண்டுபிடிக்கிறது ஓகேங்களா. அந்த ரூட் இப்போ உதாரணத்துக்கு 9.2 ஸ்கொயர் ரூட், அதோட தோராய மதிப்பு வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி கணக்குகள்லாம் கொஞ்சம் நல்லா இம்பார்ட்டன்ட், அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். இதெல்லாம் வந்து மேலோட்டமாக நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வேணால் நீங்கள் வந்து 7th 10th 9th இந்த சாப்டர்லாம் கொஞ்சம் டீப்பாக இறங்கி பார்க்கலாம். அதில் 7th கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோபிதால் கூட யூஸ் பண்ணி போகிறது இருக்கும், இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம், தேரப்பெறாத வடிவம் வந்து 0/0, ∞/∞, அந்த மாடலில் வர சம்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பார்க்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் அதுக்கடுத்து கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்தது 7th வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் ஓகே, பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன், அதாவது வளைவு மாற்று புள்ளி கண்டுபிடிக்கிறது, அதாவது கான்கேவ் அப்வர்ட் டவுன்வர்ட், அதாவது மேல் நோக்கி குழிவு கீழ் நோக்கி குழிவு அதெல்லாம் இருக்கும். அப்வர்டு வந்து கான்கேவ் அப்வர்டு, கான்கேவ் டவுன்வர்டு, அதெல்லாம் வந்து நல்லா பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங் ஓகேங்களா, மேக்ஸிமம் மினிமம், அதாவது எந்தெந்த இடைவெளியில் வந்து ஏறுகிறது இறங்குகிறது அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த எக்ஸசைஸ் கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும், அதை கொஞ்சம் பார்க்கலாம் 7th சாப்டரில் அப்படின்னு பார்க்கும்போது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 4 சாப்டர் நம்ம இருந்து சொல்லிட்டோம், ஃபுல்லாகவே பார்க்கணும்னு சொல்லிட்டோம். அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா முதல் சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அட்ஜாயிண்ட் கொடுத்துட்டு இன்வர்ஸ் ஏ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கிற சம்ஸு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கிற சம்ஸு, அப்புறம் ஏபி இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ், அதை வந்து ப்ரூவ் பண்ணுற சம்ஸு. அதுக்கடுத்து ரேங்க், இது நான் சொன்னது ஃபஸ்ட் எக்ஸசைஸு. அடுத்து செகண்ட் எக்ஸசைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க், தரம் கண்டுபிடிக்கிறது. ஸோ தரம் கண்டுபிடிக்கிறதுல வந்து கிரியேட்டட் கொஷின்ஸ் கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குது, அதனால் தரம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் நல்லா பாருங்கள்.
அதுக்கடுத்து தேர்ட் எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுறது, அதாவது நேர்மாறு அடிக்கான முறையில் தீர்த்தல். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெத்தட்ஸ் எப்படி போடணும்னு தெரிஞ்சால் போதும், அந்த ஒரு சம் எப்படி போடணும்னு தெரிஞ்சுட்டு அதை பேஸ் பண்ணி தான் அந்த எக்ஸசைஸில் இருக்கிற எல்லா சம்ஸையும் போட போகிறீங்க. அதிலேயே வேறு சம்ஸ்லாம் இருக்கும், நடைமுறை கணக்குகளாக இருக்கும், அதெல்லாம் அந்த சமன்பாட்டை உருவாக்கலாம் போதும். சமன்பாட்டை உருவாக்கி அதை வச்சு நம்ம ஈஸியாக நம்மளும் போட்டுக்கலாம், ஓகேங்களா. அடுத்தது வந்து நாலாவது எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெயினாக நம்ம அந்த அணிக்கோப்பை மதிப்பு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க தெரிஞ்சால் போதும். டெல்டா ஒன், டெல்டா டூ, டெல்டா த்ரீ, கிராமஸ் விதியை பயன்படுத்தி போடும். ஸோ அந்த எக்ஸசைஸ் வந்து ஈஸி, ரொம்ப ஈஸி, அதை நல்லா பார்க்கலாம். அடுத்தது 1.5 வந்து காஷியன் எலிமினேஷன் மெத்தட், ஓகே, காஷியன் நீக்கல் முறையில் போடுறது. அதில் வந்து நமக்கு மெயினாக ரேங்க் தரம் கண்டுபிடிக்கிற மெத்தட் தெரிஞ்சு அதை பேஸ் பண்ணி தான் போடுவோம். எக்கலன் ஃபார்ம் கொண்டு வருவோம், ஏறுபடி வடிவத்தில் கொண்டு வந்து அதை போடுவோம், அதெல்லாம் ஈஸி தான். அதே செகண்ட் சாப்டர் பொறுத்தவரைக்கும் எல்லாமே ஈஸி தான். அதில் குறிப்பாக ஃபைவ் மார்க் க்வெஸ்சன்ஸ் நல்லா பாருங்கள். ஃபைவ் மார்க் வந்து அந்த ரியல் இமேஜினரி, அதாவது அந்த கற்பனை எண்கள் மெய் கற்பனை நிரூபிக்கிற மாதிரி ரெண்டு சம் இருக்கும். அப்புறம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாடல்ஸை பேஸ் பண்ணியிருக்கும் அந்த சம்ஸு. அடுத்து வந்து இமேஜினரி பார்ட், ரியல் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சம்ஸ் இருக்கும், இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பாருங்கள். அடுத்து அதிலே வந்து பார்த்தீங்கன்னா வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிறது, ஒரு கலப்பெண்ணுக்கு வந்து வர்க்கமூலம் கண்டுபிடிச்சு ஸ்கொயர் கண்டுபிடிக்கிற சம்ஸு, வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிற சம்ஸ். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ரேடியஸ், ஓகேங்களா, மையம் ஆரம் கண்டுபிடிக்கிற சம்ஸ்லாம் இருக்குது அதில் செகண்ட் சாப்டரில் கடைசியில் 2.6 எக்ஸசைஸில். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பாருங்கள் செகண்ட் சாப்டரில். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எக்ஸசைஸ், தேர்டு, ஃபிஃப்த்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அதுலேயும் நிறைய டெலிட்டட் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா சம்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், அதனால் அதை பாருங்கள் தேர்ட் சாப்டர் நல்லா பாருங்கள். அதெல்லாம் மேக்ஸிமம் எல்லாமே பார்க்கலாம். அதில் குறிப்பாக தேர்ட் சாப்டரில் வந்து கடைசியில் அந்த 3.5 வந்து ரெசிப்ரோக்கல் எக்வேஷன், தலைகீழ் சமன்பாடு இருக்கும், அதில் குறுக்கி இருக்கிற ஃபைவ் மார்க் க்வெஸ்சன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பார்க்கணும். ஃபஸ்ட் எக்ஸசைஸ் கொஞ்சம் நல்லா பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 10 சம் இருக்கும், எல்லாமே ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட் தான். அதே மாதிரி 3.2 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூலம் கொடுத்துட்டு இன்னொரு மூலம் கேட்பேன், ஒரு ரூட்டு கொடுத்துட்டு இன்னொரு ரூட்டு. இப்போ 2+i ஒரு ரூட்டுனா அப்போ 2-i ஆல்ஃபோ ரூட்டு, அது வந்து இன்னொரு மூலம் அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை வச்சு அந்த இருபடி சமன்பாடு உருவாக்குறது, நான்குபடி சமன்பாடு உருவாக்குற மாதிரி இருக்கும். அந்த கணக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா பாருங்கள், அதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து ஃபோர்த்து பொறுத்தவரைக்கும் மொத்தமாகவே சம்ஸ்ன்னு பார்க்கலாம், ஒரு 25-30 சம்ஸ் தான் மொத்தமே வரும். அதனால் அதில் எல்லா சம்மே பார்க்குறது, அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பு கண்டுபிடிக்கிறது, வேல்யூ ஆஃப் த எவால்வேட்டான்னு கேட்பாங்க, வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்பாங்க. அதில் மெயின் நமக்கு அந்த டொமைன் ரேஞ்ச், மதிப்பகம் சாப்பகம் அது தெரியும், வீச்சகம் தெரியணும் மெயினாக, ஓகேங்களா. மதிப்பகமும் வீச்சகமும் தெரிஞ்சால் தான் ஒவ்வொன்றுக்கும் சைன், காஸ், டேன் அதோட வரைபடம்லாம் தெரிஞ்சிச்சு. ஏன்னா எக்ஸாமில் கேட்பாங்க வரைபடம் வரைந்து அதோட பண்புகள் எடுத்து சொல்லுவாங்க. அது சைன் வந்து ஒரு அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ், சைன் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ், அதாவது சைன் சார்பு வந்து தொடர்ச்சியானது அப்படின்லாம் வந்து அதோட பண்புகள்லாம் இருக்கும். அது எந்தெந்த பாயிண்ட்டில் வந்து மேக்ஸிமம் அதை மேக்ஸிமம் மினிமம் வருது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பண்புகள், அதெல்லாம் கொஞ்சம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் படம்லாம் போட்டு வச்சுங்க, சைன் காஸ் டேன் இது மூணுக்கான படத்தை நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து 5th 6th வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே சொன்னது தான், அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5th 6th ஃபைவ் மார்க் மட்டும் பார்த்துங்க முதல்ல சொன்னோம். அதுக்கடுத்து 2 மார்க் 3 மார்க்னு பார்க்கும்போது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வட்டத்தினுடைய ஆரம் மையம் கண்டுபிடிக்கிற மாதிரி சம்ஸ், வட்டத்தினுடைய சமன்பாடு வந்து மையமும் ஆரமும் கொடுத்தானா அதோட வட்டத்தினுடைய சமன்பாடு எப்படி கண்டுபிடிக்கிறது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விட்டத்தினுடைய ரெண்டு முனைகள், அதாவது டயமீட்டர் 2 end of the diameter கொடுத்தானா எப்படி நம்ம அந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5.4 வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சென்ட்டுன்னு ஆரம், அதாவது செங்கோடு தொடுகோடு, தொடுகோடு செங்கோடு கண்டுபிடிக்கிறது, அதோட சமன்பாடு கண்டுபிடிக்கிறது. அந்த எக்ஸசைஸ் கொஞ்சம் பார்க்கலாம். 2 மார்க் 3 மார்க் பார்க்கும்போது ஃபைவ் மார்க் பொறுத்தவரைக்கும் நமக்கு 5.2 இருக்கிற அந்த டேபிள் சமும், 5.5 இருக்கிற அந்த வே சம் மெயின் இம்பார்ட்டண்ட்டு. அதேமாதிரி 5.1 இருக்கிற அந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் வந்து ரெண்டு சம் இருக்கும், அது 5.1 6th சமம் எடுத்துக்காட்டு, 5.10 அந்த சமம் ஃபைவ் மார்க் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் நல்லா பார்க்கலாம். அடுத்தது 6th சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக காசு சைன் அல்டிடியூட் சம், காசு சைனு அந்த குத்துக்கோடு சம் ஒன்று வரும், அந்த 5 சம் வந்து ஒன்று வரும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளேன், அதாவது தளத்தோட சமன்பாடு ஒன்று, தளத்தோட சமன்பாடு வந்து 1.2 இணை, 2.1 இணை, 3 புள்ளி, ஓகேங்களா. ஸோ அதில் வந்து 3 மாடல் இருக்குது, சம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 சம் இருக்கும், பட் மாடல் பார்க்கும்போது நமக்கு அது 3 மாடல் தான், அதனால் வந்து ஈஸியாக நீங்கள் அதை பார்க்கலாம். கம்பல்சரி அது வந்து ஒன்று வரும், அதாவது தளத்தோட சமன்பாட்டிலேருந்து ஒரு க்வெஸ்சனும், இந்த காசு சைனு குத்துக்கோடு அல்டிடியூட் சம்லேருந்து ஒரு க்வெஸ்சன் நமக்கு வரும், அது கொஞ்சம் நல்லா பார்த்துங்க, ஓகேங்களா. ஸோ ஓவரால் அப்படியே வந்து செகண்ட் வாலியூம் பொறுத்தவரை எதுவுமே சொல்லிட்டு இப்போ தான் சொன்னோம், 7th என்னெல்லாம் பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம், 8th ஓவரால் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதை பேஸ் பண்ணி பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 டேஸில் இப்போ நம்ம சொன்ன கான்செப்டை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள்.
அடுத்து கடைசியா வந்து பாத்தீங்கன்னா 1 மார்க் 1 மார்க் சொல்ல மறந்துட்டோம் 1 மார்க் வந்து புக் பேக்ல இருக்க 1 மார்க் நல்லா தெளிவா பாத்துக்கோங்க புக் பேக்ல 1 மார்க் தெளிவா பார்த்தாலே 15 1 மார்க் கண்டிப்பா எடுத்துலாம் மீதி இருக்கிற 5 1 மார்க் நம்ம 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் பார்க்கணும் இல்லையா அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அதுல நம்ம வொர்க் அவுட் பண்ணி போற மாதிரி சிம்பிளா தான் கேட்பாங்க ரொம்பலாம் டஃபா இருக்கும் சிம்பிளா இருக்கும் மேபி 1 2 கொஞ்சம் டஃபா கேட்கலாம் அதிகபட்சம் மற்றபடி கிட்டத்தட்ட ஒரு 18 1 மார்க் நீங்க ஈஸியா எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா இந்த ட்ரூத் டேபிள் நல்லா பாருங்க வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க எங்களுடைய நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய வந்து நம்ம மார்க் எடுத்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் சம்ஸ்லாம் நிறைய நடத்தியிருக்கோம் அந்த வீடியோஸுடைய லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் நீங்கள் அதில் போயிட்டு நீங்கள் அந்த லிங்கில் போயிட்டு நீங்கள் அந்த வீடியோஸை பார்க்கலாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முக்கியமான சம்ஸ் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் இம்பார்ட்டன்ட் சம்ஸ்லாம் கிளாஸ்லாம் எடுத்துருக்கேன் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சம்ஸ்ன்றது நோட் பண்ணியும் கொடுத்துருப்பேன் சொல்லியிருப்பேன் இந்த எக்ஸசைஸில் இந்த சம்ஸ் இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருப்பேன் அந்த சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணியும் நடத்தியும் காமிச்சிருப்பேன் அந்த மாதிரி லிங்க்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் நீங்கள் போய் பாருங்கள் தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ எக்ஸாம் வந்து நல்லா பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ